தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இனிமேல் சிலபஸ் வைஸாக வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டாப்பிக்கை வந்து முக்கியமாக நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஏதாச்சும் ஒரு சிலபஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸு சயின்ஸ் டாப்பிக்கை படித்தாலே போதும் எல்லாமே நம்ம எல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த குரூப் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து சயின்ஸ் டாப்பிக்கு பாருங்கள் முக்கியமாக தேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸு அப்புறம் ஜெனரல் சயின்டிஃபிக் லாஸ் அப்புறம் மெஷின்ஸு அப்புறம் the ஆஃப் த மேட்டர்ஸு ஃபோர்ஸு மோஷன் எனர்ஜி அப்புறம் எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பேசிக்கு இதெல்லாமே வந்து ஃபிசிக்ஸில் வந்து கவர் பண்ணக்கூடியது இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்தமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து இனிமேல் கிளியர் பண்ண போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் elements, compounds, acid, base, salts சரிங்களா அப்புறமா இந்த ஜியாகிரஃபி இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று விடாமல் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோன்னா அதே வந்து வேறு எயித்து ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்டு அந்தமாரி வந்து கவர் ஆகிருக்கும் அதையும் நம்ம வந்து மொத்தமாக மெர்ஜ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு டாப்பிக் நான் இது எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னா இது எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா இதுக்கான பிடிஎஃப் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கல கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸை நான் வந்து பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மாரி போட்டு கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரென்ஸுக்காக டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்தமாரி எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இனிமேல் நம்ம சேனல் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இது இது பார்த்தோம்னா இந்த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாரி மொத்தமாக வந்து நான் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃபிசிக்ஸில் இருந்து இந்த பேராண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த சிலபஸில் வந்து இருக்குது சரிங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுத்துலேயே வந்து கவர் ஆகக்கூடிய அந்த சிலபஸ் தான் அது இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பேரண்டை மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ்லேயும் கவர் ஆகும் அதேமாரி ஜியோக்ரஃபியில் வந்து கவர் ஆகும் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டுத்துல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே நம்ம இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இந்த லெசன் இருக்குது பேரண்டை மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இனிமேல் சிலபஸ் வைஸாக வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய சின்ஸ் டாப்பிக்கை வந்து முக்கியமாக நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஏதாச்சும் ஒரு சிலபஸை வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் சயின்ஸ் டாப்பிக்கை படித்தாலே போதும் எல்லாமே நம்ம எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரியாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த குரூப் ஒனில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து சயின்ஸ் டாப்பிக்கை பாருங்கள் முக்கியமாக தேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ்ஸு அப்புறம் ஜெனரல் சயின்டிஃபிக் லாஸ் அப்புறம் மெஷின்ஸு அப்புறம் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த மேட்டர்ஸு ஃபோர்ஸு மோஷன் எனர்ஜி அப்புறம் எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பேஸிக் இதெல்லாமே வந்து ஃபிசிக்ஸில் வந்து கவர் பண்ணக்கூடியது இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்தமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து இனிமேல் கிளியர் பண்ண போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் எலிமெண்ட்ஸு காம்பவுண்ட்ஸு ஆசிட் பேஸு சால்ஸு சரிங்களா அப்புறமா இந்த ஜியாகிரஃபி இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று விடாமல் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஒரு டாப்பிக் நம்ம பார்க்குறோன்னா அதே டாபிக் வந்து வேற எயித்து ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்டு மாதிரி வந்து கவர் ஆகிருக்கும் அதையும் நம்ம வந்து மொத்தமாக மெர்ஜ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு டாப்பிக் நான் இது எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னா இது எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதுக்கான பிடிஎஃப் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கல கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸும் நான் வந்து பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மாரி போட்டு கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரென்ஸுக்காக டிஎன்பிஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரி எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இனிமேல் நம்ம சேனல் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இது இது பார்த்தோன்னா இந்த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து நான் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃபிசிக்ஸில் இருந்து இந்த பேராண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த சிலபஸில் வந்து இருக்குது சரிங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுலேயே வந்து கவர் ஆகக்கூடிய அந்த சிலபஸ் தான் அது இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ்லேயும் கவர் ஆகும் அதேமாதிரி ஜியோக்ரஃபியில் வந்து கவர் ஆகும் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டுத்துல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே நம்ம இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இந்த லெசன் இருக்குது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது ஓகே இந்த லெஸனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம் அப்படின்னா என்ன அதுக்கான மீனிங் என்ன பேரண்டம் வந்து எப்படி உருவாயிச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பேரண்டம் உருவாயிச்சு அதேமாரி சூரிய குடும்பம் அப்படின்னா அது நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் தான் நம்ம பூமி அப்படிங்கிற நம்ம இந்த பூமியில் இருக்கும் இந்த பூமி அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் எத்தனாவது எத்தனாவதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விண் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது எட்டு கோள்கள் இருக்குது அதை பற்றின ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம் புதன் வெள்ளி சனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பூமி வந்து எப்படி இயங்குது இருபத்தி மூன்று டிகிரி வந்து சாய்வாக எப்படி இருக்குது அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிப்ரவரி மாதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி எட்டு நாள் தான் வரும் எக்ஸ்ட்ரா அந்த லீப் வருமா அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இது இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் புரியும் உங்களுக்கு சரிங்களா இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மாரி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் சரிங்களா அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் மற்றும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து கான்வர்சேஷன் மாரி போகும் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் அது நம்ம தேவையில்ல நம்மளுக்கு இது பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புவி அட்ரஸ் மாரி கொடுத்துருக்காங்க நம்ம பூமி வந்து எங்கே இருக்குது எதில் இருக்குது அப்படிங்கிற மாரி நம்பர் த்ரீ அப்படின்னா சூரிய குடும்பத்தில் வந்து மூணாவதாக நம்ம பூமி அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா இந்த சூரிய குடும்பம் எதில் இருக்குது அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிற இதில் இருக்குது இது எதில் இருக்குது அப்படின்னா பேரண்டம் சரிங்களா நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த பேரண்டத்துக்குள்ள பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அதுக்குள்ளே சூரிய குடும்பம் இருக்குது அந்த சூரிய குடும்பத்தில் தான் நம்ம பூமி அப்படிங்கிறது இதுவும் சும்மா பேசிக்கு தெரிஞ்சு சரிங்களா கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லெசனில் பார்த்தோன்னா இது பார்த்து தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பேராண்டம் இருக்குது அந்த பேராண்டத்துக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து விண்மின் திரள் மண்டலம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது தான் மூணாவது வந்து சூரிய குடும்பம் அப்படிங்கிற மாரி இந்த சூரிய குடும்பத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு கோள்கள் பார்த்தோன்னா இந்த சூரிய சூரிய குடும்பத்தில் தான் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நாலாவது வந்து கோல்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது துணை கோள்களை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து எப்படி உருவாயிடுச்சு சரிங்களா இதனால் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பேராண்டம் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அண்டம் அப்படின்னா எப்படி உருவாயிருக்கு அப்படிங்குறமாரி கொடுத்துருக்காங்க பெருவெடிப்பு அதாவது பிக் பேங்க் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டதுனால தான் விண்மீன்களும் பான் பொருட்களும் பார்த்தோன்னா தோன்று இருக்குது இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பேரண்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுவும் அண்டம் அதாவது காஸ்மோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வந்து யூனிவர்ஸ் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இங்கே இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது குரூப் ஒன்லேயும் குரூப் ஃபோரு குரூப் டூ அதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க குரூப் ஒன்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்தாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்டத்தை பற்றிய படிப்பு இருக்குது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டவியல் அதாவது காஸ்மோலஜி அப்படிங்கிறது பேர் இருக்குது காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லு இதுவும் கொஸ்டின்லாம் கேட்பாங்க காஸ்மாஸ் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜின்க்கான அந்த சொல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரேக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது பேரண்டம் அப்படிங்கிறது பேரண்டம் அப்படிங்கிறது மிக பரந்த விண்வெளியாகும் சுமார் பதினஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு வந்து முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிற மாரி சயின்டிஸ்டெலாம் சொல்கிறாங்க சரிங்களா எத்தனை வருஷம் சுமார் பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உருவாகியிருக்கு ஒரு சின்ன ஒரு பொறிமேறு வந்து வந்திருக்கு அந்த பொறி பார்த்தோன்னா வெடித்து அதுலேருந்து வான் பொருட்களும் இதெல்லாம் வந்து உருவாகியிருக்கு அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோடிக்கணக்கான விண்மீன் திறள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் அப்புறம் சிறுகோள்கள் விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் இது எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பொறிமேர் வந்திருக்கு அது வெடித்து அதுலேருந்து செதறி இது இது எல்லாமே உருவாகிருக்கு சரிங்களா அந்த மண்டலங்கள் விண்மீன்கள் வால் நட்சத்திரங்கள் கோள்கள் துணைக்கோள்கள் சிறுகோள்கள் இது எல்லாமே அதுலேருந்தான் உருவாகியிருக்கு இதுதான் வந்து சும்மா பேஸ் ஒரு கான்செப்ட் இது சரிங்களா பேரண்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க விண்மீன் திரல் மண்டலம் அதாவது கேலக்ஸி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் வெண்மின் திரல் மண்டலம் அப்படிங்கிறது புவி ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் வெண்மின் திரல் மண்டலம் அப்படிங்கிறது இன்னும் பொருட்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இந்த மேக்னெட்டிங்லாம் இருக்கிறதுல அந்த காந்தகம் அந்த காந்தகம் வச்சு நம்ம சின்ன வயசுலேருந்து மண்ணில் வச்சு விளையாடி இருப்போம் விளையாடும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் எல்லாமே அந்த காந்தகத்துலேருந்து ஒட்டி இருந்துருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இதுவும் சரிங்களா ஒரு ஈர்ப்பு ஒரு மேக்னெட்டிக் ப ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்குது அந்த ஃபோர்ஸ்னால் இந்த நட்சத்திரங்களுடைய எல்லாமே வந்து அந்த ஒரு கூட்டமாக வந்து அந்த இடத்துல இருக்குது இதுதான் இந்த இமேஜில் சரிங்களா காட்டியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இன்னொரு இமேஜ் இதில் பாருங்கள் அந்த மாதிரி அந்த தொகுப்பு நட்சத்திரங்களுடைய தொகுப்பு பாருங்கள் தனித்தனியாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து விண்மின் திரல் மண்டலம் அதாவது கேலக்ஸி அப்படிங்கிறது சரிங்களா பெரு பெருவெடிப்பின் நிகழ்வுக்கு பிறகு சுமார் அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திறன் மண்டலம் அப்படிங்கிறது அதாவது மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிறது உருவாயிருக்கு சரிங்களா எதுவும் கொஸ்டனாக கேட்பாங்க சரிங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்பாங்க சரிங்களா எத்தனை அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கு சரிங்களா கேலக்ஸிக்குள்ளே மில்கிவே வே கேலக்ஸி பால்வெளி மின் விண்மீன் திறள் மண்டலம் அப்படிங்கிறது நமது சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திறள் மண்டலத்தில் தான் இருக்குது நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க சூரிய குடும்பம் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க பால்வெளி விண்மீன் திறள் மண்டலம் அடுத்தது ஆண்ட்ரோமெடா ஆண்ட்ரோமெடா அப்படிங்கிறது விண்மீன் திறள் மண்டலம் மற்றும் மெகலனிக் க்ளவுட்ஸ் அப்படிங்கிற அந்த விண்மீன் திறள் மண்டலம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா புவிக்கு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க நம்ம புவி பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திறள் என்ன அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆண்ட்ரோமெடா அடுத்தது மெகலனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா இது ரெண்டுமே பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விண்மீன் மண்டலங்கள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு ஒலி ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒலி ஒரு ஆண்டில் வந்து பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஆண்டு அப்படிங்கிறது அடுத்தது ஒலியினுடைய திசை வேகம் வந்து வினாடிக்கு எவ்வளோ மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒலியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் வேகத்தில் பார்த்தோன்னா பயணிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போது மழை காலத்தில் இந்த இடி மின்னல் அதெல்லாம் வந்து வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தோணும் மின்னல் வந்து வரும் அதுக்கப்புறமா தான் அந்த இடி சவுண்டு வந்து கேட்கும் அதுதான் அந்த ஒலியுடைய வேகம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அதோடய வேகம் வந்து எவ்வளோ இருக்கும் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த ஒலியினுடைய வேகம் வரும் அதுக்கப்புறமா தான் மின்னல் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு சவுண்டு தான் இடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இடி அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பது மீட்டர் கிலோமீட்டர் அந்த தூரத்தில் வந்து பயணிக்கக்கூடியது அந்த ஒலியினுடைய சவுண்டு சரிங்களா லைட்டு அப்புறம் அந்த சவுண்டு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் கேட்பாங்க பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சூரிய குடும்பம் நம்ம வந்து பேராண்டம் பார்த்துட்டோம் அடுத்தது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்கலாம் சோலார் அப்படிங்கிற சொல் இந்த சொல் வந்து சூரிய கடவுள் அப்படிங்கிற பொருள்படும் சோலார் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து சூரிய கடவுள் சரிங்களா இந்த சொல் வந்து லத்தீன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க சோலார் அப்படிங்கிற சொல் வந்து எந்த சொல்லிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க லத்தீன் சொல் சரிங்களா சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சுமார் நாலு புள்ள அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வந்து உருவாகிருக்கு இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சூரிய குடும்பம் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து உருவானது தான் அந்த சூரிய குடும்பம் அடுத்தது சூரியன் எட்டு கொள்கள் அதாவது குருளை கோள்கள் அப்புறம் துணைக்கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவை உள்ளடக்கியது தான் இந்த சூரிய குடும்பத்தில் வந்து நம்ம இந்த எட்டு கோள்கள் மட்டும் கிடையாது துணைக்கோள்கள் இருக்குது குருளை கோள்கள் இருக்குது வால் நட்சத்திரங்கள் இருக்குது அப்புறம் சிறு கோள்கள் அப்புறம் விண்கற்கள் இது எல்லாமே அடங்கியது தான் இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டிக் தான் இந்த கோள்கள் எல்லாமே ஒன்றா வந்து ஒரு தொகுப்பாக இருக்குது சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூரியனை வந்து பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சூரியன் சூரிய குடும்பத்தினுடைய மையத்துலேருந்து சூரியன் அமைஞ்சிருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வான் பொருட்களுமே சூரியனை சுற்றி வருது சரிங்களா சூரியன் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்களும் வந்து சூரியனை வந்து சுற்றி வருது அடுத்தது சூரியன் வந்து சூரிய குடும்பத்தினுடைய மொத்த நிறையில தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் வந்து இருக்குது சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது சூரியன் அப்படிங்கிறது அந்த சூரிய குடும்பத்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இது கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் சூரியன் மட்டுமே அதில் இருக்குது சரிங்களா சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஷீலியம் போன்ற வா வெப்பமான வாழ்க்களால் ஆனது சூரியனில் இருக்கக்கூடிய என்னென்ன கேஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஷீலியம் இது ரெண்டும் தான் அதில் சூரியனில் இருக்குது இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சூரியன் தானே ஒளியை வந்து உமையக்கூடிய தன்மை பெற்றது அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து வெப்பமாக இருக்குது சூரியன் வந்து ஒரு விண்மீன் ஆகும் சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க விண்மீனா கோலா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கேட்டாங்கன்னா விண்மீன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் கொஸ்டினே ஆனால் கேட்டு வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது சூரியனுடைய மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா வெப்பநிலேருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும் சூரியனுடைய மேற்பரப்பில் அதனுடைய செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து கொண்டது சரிங்களா அடுத்தது சூரிய குடும்பத்தினுடைய அனைத்து கோள்களுக்கும் வந்து வெப்பத்தையும் ஒளியையும் பார்த்தோன்னா சூரியன் வந்து அளிக்கிறது சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்குது அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த வெளிச்சம் தரக்கூடியது இந்த சூரியன் தான் அடுத்தது அதன் வெப்பநிலை பார்த்திங்கன்னா பூவினுடைய மேற்பரப்பை வந்து வந்தடைய சுமார் எட்டு புள்ளு மூணு நிமிடங்கள் வந்து ஆகிறது சூரிய வெளிச்சம் இப்போ நம்ம காலையில் வந்து சூரியன் உதிக்கி உதிக்குது அப்படி போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இந்த கோலுக்கு வந்து அதனுடைய வெளிச்சம் வந்து நம்ம பூமியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ள அந்த நேரம் பாருங்கள் எட்டு புள்ளு மூணு நிமிடங்களாக தான் சரிங்களா அந்த சூரிய வந்து நம்ம பூமி அடைகிறதுக்கு எட்டு புள்ளு மூன்று நிமிடங்கள் ஆகின்றது கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கற்பனை செய்து பார்க்கவும் அதாவது சூரியன் பார்த்தோன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை வந்து தனக்குள்ளே வந்து அடக்கக்கூடிய வகையில் வந்து மிக பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போனா அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் நம்ம பூமி மாதிரி ஒன்று மூணு மில்லியன் பூமி அவ்வளோ பூமிகளை வந்து அந்த சூரியன் கூட அந்த சூரியனில் பார்த்தோன்னா உள்ளே வந்து அட வச்சு அடக்கவில்லை அடக்கலாம் அளவுக்கு வந்து ரொம்ப பெருசானது அந்த பூமி சீ சூரியன் அப்படிங்கிறது சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது கோல்கோல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கோல்கோல் சரிங்களா இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சும்மா பேசிக்காக இருக்கும் எல்லாமே இன்னும் போக போக செவன்த்து எயித்து நைன்த்து அதில் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் கோல்கள் கோல் என்றால் சுற்றி வருபவர் என்ற பொருள் எதுக்கும் கொஸ்டின் கேட்பாங்க கோல்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சாங்க சுற்று இது கோல் வந்து சுற்றி வருவதனால அதுக்கு வந்து கோல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க சூரிய குடும்பத்தில் வந்து எட்டு கோள்கள் இருக்குது அது என்னென்ன கோள்கள் புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரைனஸ்ஸு மற்றும் நெப்டியூன் இந்த எட்டு கோள்களுமே வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒன்பது இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து அந்த வருஷத்தில் வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு அதனால் இப்போ எட்டு கோள்கள் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் வெள்ளி மற்றும் யூரோனஸ் கோள்களை வந்து தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியன் வந்து எதிர்கடிகார கடிகாரத்தில் வந்து சுற்று வருது அதாவது இன்னும் மாதிரி சொல்லணும்னா மேற்குலேருந்து கிழக்காக சுற்று வருகின்றன கொஸ்டின் கேட்பாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் எந்தெந்த கோள்கள் தவிர மேற்குலேருந்து கிழக்காக சுற்று வருகின்றன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க வெள்ளி மற்றும் யூரோனியஸ் கோள்கள் இந்த ரெண்டு ரெண்டு கோள்களை தவிர இது எல்லா கோள்களும் வந்து சூரியன் பார்த்தோன்னா எதிர்கடிக அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க அந்த இதில் வந்து சுற்று வருது சரிங்களா மேற்குலேருந்து கிழக்காக சுற்று வரக்கூடியது கோள்கள் எது எது அப்படின்னா வெள்ளி யுரோனஸ் தவிர மீது எல்லாமே செவ்வாய் புதன் சனி அப்புறம் என்ன இருக்குது வியாழன் வியாழன் இது எல்லாமே வந்து கிளாக் வயசில் சுற்றக்கூடிய அந்த கோள்கள் அதனால தான் இந்த கோள்களை பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்று வரக்கூடிய பாதை சுற்றுப்பாதை எனப்படுகிறது அடுத்தது பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பண்டைய தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்களிலேருந்து பற்றி அறிந்திருந்தனர் என்பதை சங்க இலக்கியங்களை பற்றினா வாயிலாக நமக்கு தெரியுது ஆமாம் அது கரெக்டு தான் அந்த வகையில் பாருங்கள் சிறு சிறுபான்நாற்றுப் படையில வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற அந்த பாடல் வந்து சிறுபானாற்று படையிலேருந்து இடம்பெற்றிருக்கு இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க நம்ம என்ன நினச்சிப்போம் இது வந்து தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ் நினச்சிப்போம் சரிங்களா ஆனால் இது வந்து ஃபிசிக்ஸுக்கும் பொருந்தும் ஜியாகிரபிக்கும் பொருந்தும் சரிங்களா வாழ்நிற விசும்பின் கோல்மின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிறுபானாற்று படை சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணாதவங்க சூரியனை சுற்று வருவதற்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஈர்ப்பு விசையே காரணம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கு ஆனால் கொஸ்டின் கேட்டு வச்சுக்காங்க சரிங்களா பார்த்துக்கோங்க சூரியனை வந்து சுற்றி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் வந்து ஈர்ப்பு தான் காரணம் சரிங்களா சூரியனை வந்து சுற்றி வருவதற்கு வந்து சூரியன் ஈர்ப்பு விசையாக தான் வந்து காரணம் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நான்கு கோள்கள் என்னென்ன அப்படின்னா புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் இந்த நாலு கோள்கள் தான் வந்து சூரியனுக்கு பார்த்தினா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது உட்புற கோள்கள் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் புவி நிகர் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது உட்புற கோள்கள் இல்லைனா புவிநிகர் கோள்கள் கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாறைகளால் ஆனால் இந்த கோள்கள் அளவில் பார்த்தீங்கன்னா சிறியவை இதெல்லாம் பேசிக் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க பாறைகளால் பார்த்தினா ஆக ஆன கோள்கள் எது அப்படின்னா இந்த புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் இந்த கோள்களுடைய மேற்பரப்பில் வந்து மலைகள் எரிமலைகள் மற்றும் தரைக்குழி பள்ளங்கள் இது எல்லாமே அதில் காணப்படுது அந்த கோள்களில் அடுத்தது சூரிய குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய கடைசி நான்கு கோள்கள் என்னென்ன அப்படின்னா வியாயன் சனி யுரைனஸு மற்றும் நெப்டியோனும் இந்த நாலு கோள்களுமே வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாயின் நிகர கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த கோள்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்களால் நிரம்பி காணப்படுகிறதுனால கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது கேஸஸ் பிளானட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா கோள்கள் அப்படின்னா எந்தெந்த கோள்களில் கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா வியாயன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இது எல்லாமே வந்து கேஸ்னால் ஆகக்கூடிய கோள்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே பாருங்கள் செவ்வாய் வியாயன் கோள்களுக்கு இடையே வந்து சிறுகோள் மண்டலம் அப்படிங்கிறது காணப்படுது கொஸ்டின் கேட்பாங்க எந்த இரு கோள்களுக்கு நடுவில் எந்த கோள்களுக்கு நடுவில் வந்து இந்த சிறுகோள் மண்டலம் அப்படிங்கிறது காணப்படுது சிறுகோள் மண்டலம் அப்படிங்கிறது எந்த கோள்களுக்கு நடுவில் காணப்படுது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க செவ்வாய் மற்றும் வியாயன் இந்த ரெண்டு கோள்களுக்கு நடுவில் தான் இந்த சிறுகோள் மண்டலம் காணப்படுது ஏன் ஓ நான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனு கேட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த லெசனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் பிடிஎஃப் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எட்டு கோள்கள் வந்து எப்படி நம்ப நம்ம ஞாபகம் வச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட் அதாவது புது வெள்ளம் புவியில் பற்றினா செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா பூமியில் வந்து செலுத்துனா விவாதம் சண்டை யுத்தம் இது எல்லாமே நெருங்காது அப்படிங்கிற மாதிரி இது வந்து சும்மா ஷார்ட்கட்டு சரிங்களா அந்த கோள்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது அப்படிங்கிறது புவி இது வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் பார்த்தோன்னா சாரி புது புது அப்படிங்கிறது புதன் சூரிய குடும்பத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் வந்து இதுதான் புதன் அடுத்தது வெள்ளம் அப்படின்னா வெள்ளி வெள்ளிக்கோல் புவியில் புவி அப்படின்னா பூமி அடுத்தது செலுத்தினால் சேனா செவ்வாய் அடுத்தது விவாதம் அப்படின்னா வியாழன் அடுத்தது சண்டை அப்படின்னா சா சா அப்படிங்கிறது சனி யுத்தம் அப்படிங்கிறது யுரேனியம் அடுத்தது நெ நெ நெருங்காது அப்படிங்கிறது நெப்டியூனு சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் புதன் மிக அருகிலே இருக்கக்கூடிய கோல் வந்து புதன் சரிங்களா கொஸ்டின் இப்படி கேட்பாங்க மிக அருகில் உள்ள கோல் எது சூரியன் சூரிய குடும்பத்தில் மிக அருகில் உள்ள கோல் எது அப்படின்னா புதன் சூரியனுக்கும் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய புதன் வந்து அளவிலருந்து மா மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது மற்ற கோள்களை விட வந்து மிகவும் சிறிய கோல் எது அப்படின்னா புதன்தான் கொஸ்டின் கேட்பாங்க இந்த கோளானது ரோமானிய கடவுளுடைய தூதுவரான மேற்கூரியனுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது புதன் அப்படிங்கிறது மெர்குறி இந்த மெர்குறி அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ரோமானிய கடவுள் அந்த ரோமானிய கடவுளுடைய தூதவர் அந்த தூதவர் பேர் தான் அந்த மெர்குறி அப்படிங்கிறது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த கோளில் வந்து என்னென்ன என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறமே கொடுத்துருக்காங்க நீரோ வாயுக்கோலோ வந்து கிடையாது கேஸு அப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்து இந்த புதன்லாம் கிடையாது இந்த கோலில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல வளிமண்டலம் பார்த்தினா இல்லாததால் பகல் இருந்து அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் வந்து கடும் குளிர் வந்து காணப்படுகிறது குரூப் ஒன்னில் வந்து ரொம்ப டெப்த்தாக கொஸ்டின் கேட்கணுன்னா இந்தமாதிரி தான் கேட்பாங்க பகல் வந்து அதிக வெப்பநிலையையும் இரவு நேரத்தில் வந்து குளிரும் காணப்படும் கோல் எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா புதன் புதன்கோல் தான் சரிங்களா ஏன் இது இந்த இந்தமாரி வந்து இருக்குது அப்படின்னா இந்த வளிமண்டலம் அதில் இல்லாதனால இந்தமாரி தோன்றுறது மேலும் புதன்கோள்களுக்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள் எதுவும் இல்லை ஒவ்வொரு கோளுக்கும் வந்து துணைக்கோள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த புதனுக்கு வந்து துணைக்கோள் வந்து இல்லை சரிங்களா நோட் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்கள் இந்த புதன் கோல் வந்து என்ன கலரில் இருக்குது சிகப்பு கலரில் இருக்குதுங்களா அதிகாலை போய்தல் பார்த்தீங்கன்னா அந்தி புதன் கோலை வந்து நாம் கண்களால் காண முடியும் இந்த புதன் கோலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் காலையில் எழுந்த உடனே சூரியன் வந்து உதிக்கு உதிக்க உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்தமாரி சிகப்பு கலரில் வந்து தோன்றும் நம்மளுக்கு பார்க்கலாம் நம்ம கண்ணில் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் இந்த புதன் கோல் தான் அது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வெள்ளி வெப்பமான கோல் அப்படின்னா வெள்ளி தான் எப்பவுமே வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சூரியன் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வேறு அந்த நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து வெப்பமான கோல் அப்படின்னா வெள்ளி தான் நோட் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டில் இருக்கிற வந்து அப்படியே கொஸ்டினாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வெள்ளி வந்து சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைஞ்சிருக்கு வெள்ளி அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கோல் தான் வெள்ளி சரிங்களா இங்கே பாருங்க நம்ம சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் பாருங்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரேனியஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது லைனா வந்து இருக்கா அதுதான் புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது சரிங்களா ஷார்ட்கட் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஆர்ட்ரு படி தான் அந்த நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கும் சரிங்களா அதுவே இங்கிலீஷில் சொல்லணுன்னா அது பாருங்கள் மேற்கூரு வீனஸு ஏத்து மாஸ் ஜூப்பிட்டர் சட்டன் அப்புறம் Neptune நெப்டியூன் அப்படி லைன்னாக இருக்குது பாருங்கள் சரிங்களா அந்த சைஸுக்கு ஏற்றமாரி அந்த அந்த கலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் வெள்ளி வெள்ளி அப்படிங்கிறது சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைஞ்சிருக்கு புவியை பதன போன்று ஒரே மாதிரியான அளவு வந்து இருக்கிறதுனால வெள்ளியும் இர புவியும் பார்த்தினா இரட்டை கொள்கள் என அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க கோள்கள் அப்படிங்கிறது எந்த கோலை வந்து எந்தெந்த கோள்களை வந்து அழிப்பாங்க அப்படின்னா வெள்ளி அப்புறம் பூமி ஏன்னா இந்த ரெண்டு கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து அளவில் இருக்கிறதுனால கோள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் சுயலம் பார்த்தீங்கனா காலம் வந்து மற்ற கோள்களே வந்து காட்டிலும் அதிகமாக இருக்குது மற்ற கோள்களை விட இந்த வெள்ளி அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் சுயல் அது சரிங்களா சுற்றுது வெள்ளி தன்னை சுற்றி சுற்றிக்கொள்ள வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து எடுத்துக்கொள்கிறது ஒவ்வொரு கோளும் தன்னை சுற்றி கொள்வதற்கான அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏதோ எவ்வளோ நாட்கள் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்து இந்த வெள்ளி அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து எடுத்துக்குது வெள்ளி வந்து தன்னை தண்ணி சுற்றிக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது யுரேனஸ் வந்து போன்று இந்த கோலும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது அதாவது கடிகார சுற்று கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றக்கூடிய கோல் வந்து இந்த வெள்ளி கோள் இது மற்ற கோள்களை காட்டில வந்து மிகவும் மெதுவாக சுற்றுகிறது புதன் கோலை போன்று வெள்ளிக்கும் துணைக்கோளுக்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது புதன்கோள் அப்புறம் வெள்ளி இந்த ரெண்டு கோலுக்குமே வந்து துணைக்கோள் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அடுத்து பாருங்கள் அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பெயரால் இந்த கோள் வந்து அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கோளுக்கு இன்னொரு பேர் வந்து வீனஸ் அப்படிங்கிறது அந்த வீனஸ் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ரோமானிய கடவுளுக்கு கடவுள் பேர் தான் அந்த வீனஸ் அப்படிங்கிறது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அன்பு மற்றும் அழகு அழகு அதனுடைய பொருள் வந்து அன்பு மற்றும் அழகு வீனஸ் அப்படின்னா அன்பு மற்றும் அழகு அன்பாக கிட்டே வந்து அழகு வந்து வீணாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காலையிலும் மாலையிலும் வெண்ணில் வந்து காணப்படுவதால் இந்த கோலை வந்து விடிவெள்ளி இப்படி காலையிலும் சாயந்தரத்துலேயும் நம்ம காலையிலும் பார்த்தோன்னா இந்த இந்த கோலை பார்த்தோன்னா நம்ம வந்து வெறும் கண்ணால் வந்து பார்க்கறதுனால விடிவெள்ளி விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது வெள்ளி அப்படின்னா வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த கோல் தான் அப்படி சொல்லிட்டு நிலவருக்கு வந்து அடுத்தபடியாக இரவுலேருந்து பிரகாசமாக தெரியக்கூடிய விண் பொருள் எதுன்னா இந்த வெள்ளி தான் நைட்டில் வந்து நம்ம வந்து நம்ம ரொம்ப டார்க்காக வந்து பார்க்கக்கூடிய ஒரு கோல் வந்து நெ நிலா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அது இந்த வெள்ளிக்கோல் தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் புவி நம்ம பூமியை பார்த்தோன்னா ப பார்க்க போகிறோம் சரிங்களா புவிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து உயிர் கோலம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் உயிர் கோலம் அப்படின்னா இதில் வந்து உயிர் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளும் இது இருக்குது இந்த பூமியில் அதனால் உயிர் சரிங்களா மரம் செடி கொடி அப்புறம் வந்து காற்று தண்ணி இது எல்லாம் இருக்கிறதுனால உயிர் புவி சரிங்களா இப்போ பாருங்கள் சூரியனிடையே மூன்றாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய புவி தான் அஞ்சாவது பெரிய கோளாகும் ரொம்ப முக்கியமானது இது சூரிய குடும்பத்தில் வந்து புவி அப்படிங்கிறது அஞ்சாவது அந்த வரிசையில் இருக்குது அஞ்சாவது பெரிய கோள் வந்து நம்ம புவி ஆனால் சூரிய சூரியனிடையே வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் அப்படிங்கிறது பூமி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க பூவினுடைய மேற்பரப்பானது நான்கில் மூன்று பகுதி நீரால் சுழப்பட்டிருக்கு நீலக்கோள் என்றும் நீர்கோளம் என்றும் அழைக்கப்படுகிறது பூவிக்கு பூமிக்கு வழங்கக்கூடிய நேர் பேர் வந்து நீலக்கோலம் நீர்கோளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பூவினுடைய மேற்பரப்பு மட்டம் நான்கில் மூன்று பகுதி வந்து தண்ணி அலந்து சுழப்பட்டிருக்கு இது கொஸ்டின் கேட்பாங்க நம்ம பூமியில் தண்ணி மட்டம் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னா மூன்றில் நான்கில் மூன்று பகுதி வந்து தண்ணி வந்து இருக்குது அடுத்தது ரோமானியம் மற்றும் கிரேக்க கடவுளினுடைய பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி தான் ரோமானியம் மற்றும் கிரேக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ரோமானிய கடவுள் கிரேக்க உள்ள அந்த கடல் பெயர் தான் அந்த வீனஸ் இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க மேற்கூரி வீனஸ் அப்படிங்கிறது ஆனால் நம்ம பூமி மட்டும்தான் வந்து அந்த கடல் பெயரால் வந்து இல்லாதது கொஸ்டின் கேட்பாங்க பூமியினுடைய பூவினுடைய துருவ விட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அதே பூமியினுடைய நில நிலநடு கோட்டு அதனுடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது புவி அப்படிங்கிறது வந்து வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வருகிறது ஒரு வினாடிக்கு அப்படின்றதுக்குள்ள பூமி அப்படிங்கிறது சூரியனை வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வரதான் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த கோரில் பார்த்தீங்கன்னா நிலம் நீர் மற்றும் வளிமண்டலமாக வளிமண்டலம் வந்து காணப்படுவதனால உயிர்களினுடைய வாழ தகுதியான சுயல் நிலவுகிறது நான் ஃபஸ்ட்டே மாரி பூமி அப்படின்னா அந்த நீர் நிலம் இதெல்லாம் இருக்கிறதுனால உயிர் வாழ்வதற்கான தகுதி இருக்குது பூவினுடைய ஒரே துணைக்கோள் எதுன்னா நில நிலா தான் நிலா அப்படிங்கிறது பூமியினுடைய துணைக்கோள் தான் கொஸ்டின் கேட்பாங்க நிலா அப்படிங்கிறது எந்த கோளினுடைய துணைக்கோள் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் சூரியனுக்கும் பூவிக்கும் பார்த்தோன்னா இடையே இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரியனுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோப்பா அப்படின்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டரு மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துலேருந்து செல்லும் வானூர்தி சூரியனை வந்து சென்றடைய இருபத்தி ஒரு வருடங்கள் வந்து ஆகும் சரிங்களா ரொம்ப முக்கியமானது இது ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் மட்டும்தான் ஒரு வானூர்தி அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து நம்ம சூரியனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து எட்நூறு கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் சூரியனை வந்து அடையலாம் அப்படி அந்த கிலோமீட்டரில் போனோன்னா எவ்வளோ வருஷமானால் இருபத்தி ஓரு வருடங்கள் ஆகும் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் நிறக்கோள் சூரியனிடமிருந்து வந்து நான்காவதாக காணப்படக்கூடிய செவ்வாய் கோளானது அளவில் வந்து புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து மிகச்சிறிய கோள் அப்படின்னா புதனு அந்த புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சின்ன கோள் எது அப்படின்னா இந்த செவ்வாய் தான் சரிங்களா செவ்வாய் அப்படிங்கிறது மாசு ரோமானிய போர்க்கடவுள் இந்த மாஸ் அப்படிங்கிறது எது என்ன மீனிங் அப்படின்னா ரோமானிய போர்க்கடவுள் அந்த கடவுளுடைய பேர் தான் அந்த மாஸ் அப்படிங்கிறது இதன் மேற்பரப்பில் பார்த்தோன்னா இரும்பு ஆக்சைடு வந்து இருக்குது செவ்வாயில் வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது வந்து செகப்பகலரில் இருக்குது சரிங்களா செவ்வாய் கோல் வந்து எந்த நேரத்தில் காணப்படும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வேதி பொருட்கள் அப்படின்னா இரும்பாக்சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க சிவந்த கோல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோலினுடைய வளிமண்டலம் வந்து மிகவும் மெல்லியதாக இருக்குது இதனுடைய பகுதிகள் வந்து புவியை போன்று பனியுரைகள் காணப்படுகின்றன ஐஸ் கேப்ஸ் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்குது இக்கோலானது போப்பஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டு இருக்குது ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த கோல் செவ்வாய்க்கான இந்த துணைக்கோளினுடைய பெயர் என்ன அப்படின்னா போப்பஸ்ஸு போப்பஸு மற்றும் டீமஸ்ஸு போப்பஸ் மற்றும் டீமஸ் அப்படிங்கிறது எந்த கோளினுடைய துணைக்கோள் ஆகும் கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா செவ்வாய் நோட் பண்ணிக்கோங்க இந்த செவ்வாய் கோள் வந்து ஆராயணம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து செவ்வாய் கோளினுடைய வளிமண்டலம் வந்து மற்றும் தரைப்பகுதி வந்து ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்து பதினாலு ஒன்பதாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு அந்த மிஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மங்கள்யான் அப்படிங்கிற அந்த ஒரு விண்கலத்தை வந்து செலுத்திருப்பாங்க செவ்வாயை வந்து ஆராயணம் ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக இதனால் இந்தியா வந்து செவ்வாய் கோளினை வந்து ஆராயக்கூடிய அந்த நாடுகளுடைய லிஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து நாலாவதாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கு அனுப்பின நாடு எது அப்படின்னா இந்த ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் வந்து ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க செவ்வாய் விண்வெளி ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்தது நாசா யுஎஸ்சி அமெரிக்கா வந்து ரெண்டாவது அடுத்தது மூணாவது வந்து ஐரோப்பியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதுக்கப்புறமா தான் வந்து நாலாவது தான் நம்ம இந்தியா வந்து அமைச்சிருக்கு சரிங்களா இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த டேட்டு வருஷம்லாம் ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சுற்றி வரும் கலங்களும் அதாவது ஆர்பிட்டர்ஸ் மற்றும் தரை ஊர்திகளும் வந்து அனுப்பப்பட்டு இருக்குது அங்கே ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அடுத்தது வந்து வியாயன் வியாயன் பெருங்கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய பெருங்கோல் அப்படின்னா எந்த கோல் அப்படின்னா வியாழன் தான் மிகப்பெரிய கோல் அப்படின்னா வியாழன் தான் சரிங்களா சிறப்பாக மீதி இருக்கக்கூடிய அந்த வியாழன் சனி யூரோனியஸு நெப்டியோனு அப்புறம் இந்த கோள்களெல்லாம் பார்க்குறது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஒரே வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப போர் ஆகிடும் சரிங்களா இதுவே ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடியது பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இந்த லெசன் இருக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதோடய கண்டினியூஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்